திரு ரஜிக்குமார் முப்பத்தி ரெண்டு தீர்மானத்தில் முதல் தீர்மானத்தின் முதல் வார்த்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதாராள முன்னேற்றங்களையும் தொடங்குது தந்தை பெரியார் பாஜகவுக்கு அவ்வளவு ஓப்பில்லாத வார்த்தை அவ்வளோ ரசிக்காத வார்த்தை அப்புறம் புதுச்சேரி மக்களுடைய நலன் கருதி மக்கள் நல வளர்ச்சிப் பணிகள் தாமதம் என்று நிறைவேற்றப்பட நீங்கள் மாநிலமாக மாற்றணும் புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அதுவும் பாஜக வந்து அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் காவிரியில வந்து தண்ணீர் வரல நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல அப்படி மேகதாது அணை கட்டுறதுல திமுக வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னா அப்ப இருந்த பாஜக அரசும் தண்ணி கொடுக்கறதுல சிக்கல் பண்ணாங்க பாஜக கர்நாடக பாஜக இப்ப கர்நாடக பாஜக போராட்டம் நடத்துறாங்க ஆமா இங்க இருக்கக்கூடிய பாஜக வந்து அதுக்கு தமிழ்நாடு அரசோட தான் அந்த விஷயத்துல நிக்கிறாங்க அதுக்கப்புறம் மணிப்பூர் மாநிலத்துல வாழக்கூடிய மக்களுடைய அமைதியை வந்து நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைதி விட நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு மத்திய அரசை வந்து வலியுறுத்துறாங்க அதுக்கு மேல இருபது ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யறதுல பாஜகவுக்கு முரண்பட்ட இருக்கு இப்படி ஒன்பது இடங்கள் அவர் சொன்னார் திரு செம்மலை பேசும்போது இப்படி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஒன்பது இடங்கள்ல வலியுறுத்தலோ இன்னும் கொஞ்சம் அழுத்தமான கருத்துக்களோ சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தீர்மானங்கள்னு பார்க்கலாமா அதாவது கூட்டணி கட்சின்னா அப்படியே கூட்டணிகளுக்கு எல்லா கைத்தையும் ஏற்றுக்கணுங்கிற அர்த்தம் இல்லை சில முரண்கள் இருக்கலாம் அதுதான் ஜனநாயகமாகவும் இருக்கும் ஆனால் மொத்தமாக முரண்களாக இருக்கக்கூடிய எந்த விதத்திலையுமே ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து இருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக இருக்கும் எந்த விஷயத்துலையுமே அவங்க ஒத்து போகிறது இல்லை காங்கிரஸோட நிலைப்பாடுக்கும் திமுகவோட நிலைப்பாடுக்கும் முற்று முதலமாக வேறுபாடாக இருக்கும் ஆனால் கூட்டணி நிலையில் பயணிப்போம் அப்படிங்கிறது தான் வந்து முரணாக இருக்குது குறிப்பாக இந்த நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலில் வந்ததுதான் தான் அந்த பொதுப்பட்டியலில் யார் கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அப்ப கல்வியை வந்து பொதுப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்ப இதுக்கு யார் முழு முதல் காரணம் அந்த நதி மூலம் ரிஷி மூலம் தர காங்கிரஸ் தான் இந்தியாவுல எந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் நீங்க வந்து திமுக ஒரு குற்றச்சாட்டினாலும் அதுக்கு பின்னாடி காங்கிரஸோட கைதா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கிறது ஆனா அந்த காங்கிரஸோட சேர்ந்து தான் நாங்க பயணிப்போம் அப்படிங்கிறது டெல்லி ஆர்டினென்ஸுக்கு சொல்றாங்க முப்பத்தி ஏழு வருஷம் டெல்லியில மாநில மாநில அரசே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் மாநில அரசே கிடையாது டெல்லியில அதே யார் வச்சிருந்தா அப்படி காங்கிரஸ் தான் அப்ப இன்னைக்கு திடீர்னு காங்கிரஸ் வந்து டெல்லி மேல ஒரு அக்கர் வந்துருச்சா சரி பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் டெல்லி ஆட்சி பண்ணாங்க அப்ப கூட அவர்கள் அந்த கோலி கோரிக்கை எழுப்புல அப்ப இவரு இரட்டை வேடம் யார் போடுறா காங்கிரஸ் தான் போடுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நீ குபேந்திரன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்ல மூணு தரப்புக்கு மெசேஜ் ஒன்னு ஓபிஎஸ் மெசேஜ் நீங்க இல்லாமலேயே தென் மாவட்டத்துல உங் உங்க சமூகத்தை உள்ளடக்கி என்னால வந்து கட்சி நடத்த முடியும்னு ஒரு மெசேஜ் பாஜகவுக்கு மெசேஜ் இவ்வளவு கூட்டத்தை என்னால் கூட்ட முடியும் என்னோட செல்வாக்கு இதுன்னு அவருக்கு அவங்களுக்கான ஒரு செய்தி திமுகவுக்கான ஒரு செய்தி இந்த பாஜகவுக்கான செய்திய கூட்டத்தோட மட்டுமல்லாம இந்த தீர்மானங்களோடும் சேர்த்தா நீங்க கூட்டணியில் இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் இதெல்லாம் நீங்க ஒத்துக்கொள்ளணுங்கிற அந்த நெருக்கடியும் பாஜகவுக்கு சேர்த்தே கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடினு சொல்ல முடியாது இது அதிமுக நிலைப்பாடு உதாரணத்துக்கு யூசிசியை கூட அவர்கள் எதிர்த்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் முத்தலாக்க ஆதரிச்சாங்க யூசிசி எதிர்க்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கும் நிலைப்பாடு இருக்கும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலே கூட ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆதரிச்சார் ஜம்மு காஷ்மீரை வந்து பிளக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் ரீஆர்கனைசேஷன் அவரே ராஜ்யசபால ஓட்டு போட்டார் ஆனா அவர் டெல்லிக்கு அவரே வந்து எனக்கு அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு நிலைப்பாடுகள் மாறும் அன்னைக்கு பிஆர்எஸ் ஆதரிச்சது எதிர்க்கு எதிர்க்குது மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அதிமுக வந்து அவர்களோட தரப்புல இருந்து ஒரு அவர்களோட தரப்பு சொல்லி என்ன ஸ்பேஸ் இப்ப பாஜகவுக்குன்னு ஒரு கேள்வி வருது இந்த பக்கம் ஒரு நீட்டு உண்ணாவிரதம்னு ஒரு பெரிய போராட்டத்தை திமுக நடத்துது அதே நாள்ல பெரும் திரள் மாநாட்டை வந்து அதிமுக நடத்துற போது இதுல பாஜகவுக்கான ஸ்பேஸ் இங்க என்ன ரெண்டு தரப்புக்கு நடுவுல இல்லை இப்ப இது அகும் அந்தந்த கட்சிக்கான இப்ப பாஜக வந்து பாத யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கான மக்களை சென்று செய்யறது என்ன வழியோ அதை முயற்சி பண்றாங்கன்னு பாக்கிறோம் ஆனால் திமுக செய்யக்கூடிய இரட்டை வேடம்னு பார்க்க இருக்கு ஏன்னா நீட்டு இப்ப வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது அதனால இவ்வளவு வீரியமா எடுக்கிறது வந்து முழுக்க முழுக்க வெறுமனை சுயநல அரசியல் அரசியல் தான் எல்லாருமே அரசியல் தான் பண்ண போறாங்க அரசியல் கட்சிகள் அரசியல் தான் செய்யப்படும் அது மக்களுக்கான அரசியலா இல்ல சுயநலத்துக்கான அரசியலா வெறுமனே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான அரசியலா அப்படின்னு பார்த்தா திமுக செய்யறது முழுக்க முழுக்க வந்து சுயநலத்துக்கான அரசியலா இருக்கு

வந்து நடைமுறைக்கு வரும் அப்ப மத்திய அரசு அதை தான் இருக்கு இன்னொன்னு நீங்க வந்து திமுக வந்து ரெண்டு வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்த வரைக்கும் கொண்டு வரலையே ஏன் எது உங்களை வந்து தடுக்குது இப்ப அதிமுகவால சாதிக்க முடிஞ்சுது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை அதிமுகவில் சாதிக்க முடிஞ்சது மத்திய அரசு எதிர்த்துன்னு சொல்றீங்க நீங்களே சொல்றீங்க மத்திய அரசு பெருசாக எதிர்த்து ஆனா அதையும் மீறி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை அதிமுகவில் சாதிக்க முடிஞ்சுது ஏன் திமுகவில் ரெண்டு புள்ளி அஞ்சு சாதிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி மக்கள் எழுப்புவாங்க இல்லையா உங்களோட வாதத்திலிருந்து வச்சாலுமே அப்ப நீங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்றல இன்னொன்னு இப்ப வந்து நாங்க வந்து வந்து எதையுமே எதிர்கொள்ள தயாரா இருக்குங்கிறீங்க ஏன் இந்த ரெண்டு வருஷமா எந்த ஒரு எதிர்கொள்ளும் இல்ல போன வருஷம் நீட்டு நடந்தப்ப கண்டும் காணாம அமைதியா போனீங்களே இன்னொன்னு மாணவர்கள் குழப்பிட்டதே நீங்க தான் இப்ப நீங்க ஏழு எடுத்து தமிழக மாணவர் முதல் இடத்துக்கு வந்துட்டாரு